హల్లెలూయా హల్లెలూయా హల్లెలూయా. దేవునికి మహిమై ఉండవదాగ. క్రీస్తువిల్ ప్రియమానవర్గలే, ఇంద నాళిలే జపతలే పంగు పెట్టుకొండిరుకిర ఉంగల్ ఒవ్వొరువరుకుం అన్బిన్ వాళ్తుకలై తెరివిత్తుకొల్లుగరేన్. కర్తర్ నమ్ముడే జపతై కేట్కరవరాయ్ నమ్మతీలే ప్రసన్నరాయ్ ఇరుకరార్. ఆమేన్. நாம் தேவனை நோக்கி ஜெபிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். அந்த விசுவாசத்தை தேவன் நமக்கு தந்தது ஒரு பெரிய கிருபை. தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண விண்ணப்பம் பண்ண தேவன் அற்புதகரமாய் காரியங்களை நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜெப நேரம் நமக்கு ஆசீர்வாதமான நேரம். ஆகவே தொடர்ந்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் முக்கியமாக அதிகாரிகளுக்காக, அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் நாம் ஜபம் பண்ண போகிறோம். இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் நல்ல தன்மை உடையவர்களாய், நல்ல கொள்கை உடையவர்களாய், நல்ல நிர்வாக திறன் கொண்டவர்களாய், நல்ல நிலையில் செயல்படுவார்கள் என்றால் இன்றைக்கு தேசம் ஆசீர்வதிக்கப்படும், கிராமங்கள் பட்டணங்கள் ஆசீர்வதிக்கப்படும், எல்லா மக்களும் ஆசீர்வாதம் பெறுவார்கள். அல்லேலூயா. அதிகாரிகளிடத்தில் வருகின்ற குறைபாடுகள், அவருடைய கீழே இருக்கிற முழு காரியத்தையும் சேதப்படுத்துகிறது, நெருக்கம் உண்டாக்குகிறது, கஷ்டங்களை உண்டாக்குகிறது, பல வேதனைகள் துன்பங்கள் உண்டாகி கொண்டே இருக்கிறது. அதை நாம் அனுபவித்துக் கொண்டும் இருக்கிறோம். ஆகையினாலே இன்றைக்கு பாரத்தோடு அதிகாரிகளுக்காக கொஞ்ச நேரம் போராடி நாம் ஜெபிக்க போகிறோம். சில வசனங்களை உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 41 அதிகாரம் 33 வசனத்திலே, ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. யோசேப்பு கொடுத்த ஆலோசனை. தேசத்திலே பஞ்சம் வரப்போகிறது. அதனால் பஞ்சகாலத்துக்கு முன்பு கிடைக்கிற விளைச்சல்கள், வருமானங்கள் இவைகளையெல்லாம் பத்திரப்படுத்தும், ஞானத்தோடு அவைகளை சேமிக்கணும். பஞ்சகாலத்தில் ஞானத்தோடு அவைகளை விநியோகம் செய்யணும். அப்படி செய்யக்கூடிய ஒரு விவேகமும் ஞானமும் உள்ள மனுஷன் இந்த காலகட்டத்தில் எகிப்து தேசத்துக்கு தேவை என்று சொல்லி இந்த யோசேப்பு பார்வோன் எகிப்தின் அதிபதிக்கு ஆலோசனை சொன்னார். அப்புறம் எகிப்தின் அதிபதி என்ன சொன்னார், 39 வசனம், பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரமனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். அடுத்து 41 வசனம், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன். இப்ப பாருங்க, யோசேப்பு எங்கிருந்தோ வந்த அந்நியன், அடிமை, கைதி, மோசமான குற்றத்திலே ஜெயிலில் கிடக்கக்கூடியவன், அவன் திடீரென்று வரவழைக்கப்பட்டு ராஜாவுக்கு முன்பாக நின்று ஆலோசனை கொடுக்கிறான். ஐயா, உங்கள் நாட்டில் இந்த மாதிரி காரியங்கள் நடக்க போறது, அப்போ நீங்கள் அதற்கு இப்பொழுதே ஆயத்தமாகணும். நீங்கள் அதற்கேற்ற ஒரு விவேகமும் ஞானமும் உள்ள அதிகாரியை தெரிந்தெடுக்க வேண்டும். ராஜா சொல்லுகிறான், நீயே அந்த அதிகாரி, என் அரண்மனைக்கு நீ அதிகாரி, இந்த நாடு முழுவதற்கும் நீ அதிகாரி. அப்படி சொல்லி அன்றைக்கு யோசேப்புக்கு அந்நிய தேசமாகிய எகிப்திலே அந்த ராஜா அதிகாரத்தை கொடுத்தான். இவன் அதிகாரியான உடனே மிக விவேகத்தோடு ஞானத்தோடு செயல்பட்டு அந்த செழிப்பின் ஆண்டுகள், 7 ஆண்டுகள்
வந்ததை எல்லாம் பத்திரப்படுத்தினான். அதுக்கே ஒரு ஞானம் வேண்டும், விவேகம் வேண்டும். சில வேளைகளில் பார்த்தா நம்ம இதில் பாருங்கள், இந்த நெல், கோதுமை இதெல்லாம் வந்து அரசாங்கமே எடுத்து ஸ்டாக் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாக் பண்ண இடத்துல சில வேளை செய்தி வரும், அவ்வளவும் மழையில் நனைஞ்சு இல்லாம போச்சு, அவ்வளவும் வீணா போச்சு. அதான் சொல்றது, சேர்க்கறதுக்கு ஒரு விவேகம் வேணும், சேர்த்ததை பாதுகாத்து வைக்கிறதுக்கு ஒரு விவேகம் வேணும். எல்லாத்துக்கும் இந்த விவேகமும் ஞானமும் தேவையா இருக்கு. யோசேப்பு அருமையா சேமித்து வைத்தான். அப்ப விநியோகிக்கிறதும் அப்படிதான், முதல் வருஷத்துல எல்லாத்தையும் கொடுத்து தீத்துட்டா என்ன ஆகுற, 7 வருஷம் பஞ்சம் இருக்கும். கரெக்டாக விநியோகித்தான், கரெக்டாக விநியோகித்தான், ஒவ்வொன்றுக்கும் ஒரு திட்டம் வைத்து விநியோகித்தான். இப்படி முதல்ல விற்றான், பிறகு அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியாச்சுமே பொருட்களை வாங்கினான், கடைசியில் நிலங்களை வாங்கினான். இலவசம் கொடுக்கல, எல்லாம் என்ன தான் கொடுத்தான், கரெக்டாக ஈடுக்கு தான் வாங்கி நீட்டாக கொடுத்து, பிறகு மக்களை தங்கள் சொந்த இடங்கள்லேருந்து குடியோட்டி வைத்து பார்வனுடைய கையில் தேசத்தின் அதிகாரம் வந்தது. ஆனால் ஜனங்கள் அத்தனை பேருக்கும் நன்மை செய்தான். பார்வன் சும்மா கையில் அதிகாரத்தை எடுத்துட்டு ஜனங்களை நசித்து போடலை. நல்ல விவேகம், நல்ல ஞானம். அந்த யோசேப்பு அன்றைக்கு செய்த அந்த திட்டங்கள் இன்றைக்கும் உலக நாடுகளில் பல்வேறு நிலைகளில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயம், யோசேப்பை போன்றவர்கள் அதிகாரத்தில் வர வேண்டும். ஆமென். யோசேப்பை போல விவேகமும் ஞானமும் பெற்றவர்கள் இந்த உலக அரசாங்கங்கள், தேசத்தின் அரசாங்கம், மாநிலங்களின் அரசாங்கம், மாவட்ட நிர்வாகங்கள், ஊராட்சி அமைப்புகள் என்று பல அமைப்புகள் இருக்கின்றன. ஒவ்வொரு நாட்டிலும் இதற்கு வேற வேற பெயர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அதிகாரிகளால் தான் அந்தந்த நாடுகளிலே காரியங்கள் செயல்படுத்தப்படுகின்றது. எனவே இந்த அதிகாரிகளுக்காக நம்ம ரொம்ப ஜெபம் பண்ணணும். அதிகாரிகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி தாவீதை குறித்து சொல்லப்பட்ட 2 வார்த்தைகளை உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். 1 சாமுவேல் 18:5 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 18:5. தாவீது சவுல் தன்னை அனுப்புற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். தாவீதை சவுல் யுத்த மனுஷரின் மேல் அதிகாரி ஆக்கினான். தாவீது ஆடுமைத்துக் கொண்டிருந்தவன், சகோதரர்களுடைய நலம் விசாரிக்க யுத்த களத்துக்கு வந்தவன். அன்றைக்கு ஆண்டவர் அவனை கொண்டு வந்த முகாந்தரம் அந்த மகா பெரிய கோலியாத்தை ஒற்றை கல்லால் வீழ்த்தி ஜெயமெடுக்க வைத்த முகாந்தரம். அதிலிருந்து அவன் பாருங்கள், அந்த ராஜாங்கத்தில் அந்த அல்லது அந்த அரசாங்கத்தினுடைய காரியங்களுக்குள் வர ஆரம்பிக்கிறான். அப்போ இவ்வளமாக இருக்கும் பொழுது ஒரு கட்டத்திலே சவுல் அவனை தன்னுடைய யுத்த மனுஷருக்கு அதிகாரியாக வைத்தான் சொல்லி பல்வேறு சின்ன சின்ன பொறுப்புகளில் வந்து கொண்டே இருந்தான். அப்புறம் யுத்த மனுஷர்களுக்கு அதிகாரியாக மாறுறான். தேவன் அவன் மேல் வைத்த நோக்கம், 1 ராஜாக்கள் 8:16 8:16. அவர், நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள ஒரு பட்டணத்தையும் தெரிந்து கொள்ளாமல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிகாரியாய் இருக்கும்படி தாவீதையே தெரிந்து கொண்டேன் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், சவுல் இவனுடைய திறமையை பார்த்து உயர்த்தினான் ஆரம்பத்தில், பிறகு பொறாமை கொண்டு வீழ்த்த பார்த்தான். ஆனால் தேவனுடைய நோக்கம் தாவீதை சகல இஸ்ரவேலின் மேல் அதிகாரியாக வைப்பது. அல்லேலூயா. வெறும் யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக அல்ல, அவனை முழு இஸ்ரவேலுக்கு அதிகாரியாய் வைப்பது தேவனுடைய நோக்கம்.
அதை தேவன் குறித்த காலத்தில் அழகாய் நிறைவேற்றினார். சவுலின் காலத்தில் அவனுடைய சுயநலத்தினாலே, தேவனை தேடாத அந்த காரியங்களினாலே தேசம் பல கஷ்டங்களை அனுபவித்தது, யுத்தங்களில் தோல்விகளை கண்டது, இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்தது. காரணம், அந்த ராஜா தேசத்தின் மேல் அதிகாரியாக வைக்கப்பட்டவன் தேவ பயமற்றவனாய் மாறிவிட்டான், சுயநலவாதியாக மாறிவிட்டான். அப்போ ஆண்டவர் தன் இருதயத்துக்கு ஏற்றவனாகிய ஒரு தாவீதை கண்டார். இவன் நல்ல பண்பாளன், தன்னலம் கருதாதவன். ஆண்டவர் அருமையாக அவனை கொண்டு வந்து இந்த சவுலை மாற்றிவிட்டு அந்த தாவீதை தன் ஜனத்தின் மேல் அதிகாரியாக வைத்தார். அல்லேலூயா. அதே மாதிரி கர்த்தர் இன்றைக்கு செய்ய வேண்டும். தாவீது இருந்த பொழுது இஸ்ரவேலை தோற்கடிக்க ஒருவனும் கிடையாது இல்லையா, ஒருவனும் வந்து நின்றதே கிடையாது. அவ்வளவு வெற்றி, மக்கள் சந்தோஷமா இருந்தார்கள் தாவீதுடைய காலத்தில். ஏன்னா மக்களுக்காக தாவீது வாழ்ந்தான். அந்த வாதை வந்த நேரத்துல எல்லாம் தாவீது அவன் விழுந்து அழுகிறான், என்ன அடியும், என் குடும்பத்தை அடியும், இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள். அப்படி ஜபம் பண்ணக்கூடிய ஒரு ராஜா, தன்னலமே இல்லாத ஒருவன், இப்படி தேசத்தை எல்லா விதத்திலும் மேன்மையாக்கி கொண்டு வந்த ஒரு அதிகாரி. இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட அதிகாரிகள் வேண்டும். பைபிளில் இதெல்லாம் எழுதி தந்திருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கும் நம்முடைய ஜபத்தை கேட்டு இப்படி செய்ய வல்லவர் என்பதை விளங்க வைப்பதற்காக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சவுலின் காலத்தில் எத்தனையோ பேர் கண்ணீர் விட்டிருப்பார்கள், ஆண்டவர் நோக்கி கதறியிருப்பார்கள். கர்த்தர் அழகாக 40 வருடம் ஒரு தாவீதை எழுப்பி கொடுத்தார். அல்லேலூயா. என்ன சந்தோஷம், என்ன சமாதானம், கண்ணீருக்கு நல்ல பலன் கிடைத்தது என்று மக்கள் மகிழ்ந்திருந்தார்கள். அதுபோன்ற நிலை வர வேண்டும். பஞ்சகாலத்தில் காக்கிற விவேகமும் ஞானமும் உள்ள அதிகாரிகள் நமக்கு தேவை. நம்முடைய நாடும் ஒரு பஞ்சத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, பொருளாதார வீழ்ச்சிக்கு நேராய் போகிறது. உலக அரங்கில் நம்முடைய ரூபாயுடைய மதிப்பு அங்கே குறைந்து கொண்டு விழுந்து கொண்டே போகிறது. பரிதாபமான நிலைக்கு நேராக இந்த தேசம் போகிறது. இந்நாட்களில் கர்த்தர் யோசேப்புகளை எழுப்பி கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை அவர் பார்ப்பார், நம்முடைய ஜபங்களை அவர் கேட்பார். நிச்சயமாய் யோசேப்புகளை கர்த்தர் எழுப்புவார். அதே போல இந்த நாட்டிற்கு சுத்தி எங்கிருந்தும் அச்சுறுத்தல், ஊடுருவல், அத்துமீறல், சீனாவாகட்டும், இந்த பக்கம் பாகிஸ்தான் ஆகட்டும், நேபாள் கூட என்னென்னமோ செய்தார்கள், அந்த அளவுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. தாவீது காலத்தை போல ஒரு ராஜா எழும்ப வேண்டும். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு சமாதானம் உள்ள ஆட்சி, பாதுகாவல் உள்ள ஆட்சி, மக்கள் நல்வாழ்வு பெறுகின்ற ஆட்சி இன்றைக்கு தேவை. இன்றைய ஆட்சியிலே மக்கள் எல்லாம் எத்தனையோ விதங்களில் பாதிப்பு தான், பாதிப்பு, பாதிப்பின் மேல பாதிப்பு. ஒரு தாவீதின் ஆட்சி ஆண்டவர் எழுப்பி தந்தார்னா மக்களுடைய பாதிப்புகள் அனைத்தும் மாறும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே யோசேப்புகள் எழும்ப வேண்டும், தாவீதுகள் எழும்ப வேண்டும். எஸ்தரின் புஸ்தகம் 8:2 எஸ்தர் 8:2. ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரமனைக்கு அதிகாரியாக வைத்தாள். அல்லேலூயா. பாருங்கள், ஆமான் என்கிற பொல்லாத அதிகாரி, ராஜா நல்ல மனுஷன், ஆனா அந்த ராஜாவை கெடுக்கிறதே இந்த கூட இருக்கிற இந்த பொல்லாத அதிகாரி, ராஜாவோடு கூட இருந்து குடிக்கிறது, ராஜாவுக்கு ஏமாற்றி பல சட்டங்களை கையெழுத்து வாங்குறது, இது இந்த ஆமானுடைய பொல்லாத கிரியை. ராஜாவுக்கு லஞ்சம் கொடுக்கிறது, இதெல்லாம் அந்த பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பொல்லாத கிரியை செய்த பொல்லாத அதிகாரியினாலே அநேகர் கஷ்டப்பட்டார்கள் அந்த ராஜ்யத்திலே. குறிப்பாக தேவ மக்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்டார்கள், கொலைக்கு நியமிக்கப்பட்டார்கள். ஒரே நாளில் அத்தனை தேவ ஜனங்களும் வெட்டி கொல்லப்படுவதற்கு சட்டம் தயாராக்கப்பட்டு சட்டம் வெளியிடப்பட்டது. அவ்வளவு பயங்கரமான ஆமானுடைய ஆட்சி. யூதர்கள், தேவ மக்கள் கதறினார்கள், ஜபித்தார்கள், பட்டணங்கள் தோறும் ஜபித்தார்கள். அவருடைய
அகஸ்தருடைய அரமனையில் கூட எஸ்தரும் தாதிமாரும் ஜெபித்தார்கள். மொர்தெகாய் அந்த அவருடைய பட்டணம் முழுவதிலும் ஜெபித்தார்கள். இப்படி ஜெபம் பயங்கரமா எழும்பின பொழுது ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார். ஆண்டவர் பெரிய கிரியை செய்தார். ஆமானுக்கு முடிவை கட்டினார். அல்லேலூயா. ஆமான் என்கிற துஷ்ட அதிகாரி அகற்றப்பட்டான். அவன் கையிலிருந்து வாங்கி போட்ட ராஜாவின் மோதிரம், ராஜாவுடைய முத்திரை அவன் கையிலே கொடுத்து வச்சிருக்கிறார். அவன் கையிலிருந்து வாங்கி இப்பொழுது நல்ல மனிதனாகிய மொர்தெகாய் கையில கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா, ஆமென். இதுதான் இன்றைக்கு தேசத்தில் நடக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பொல்லாத அதிகாரிகள் விலக்கப்படணும், பதவிகளை விட்டு மாற்றப்பட வேண்டும். மேலிருந்து கீழ் வரைக்கும் தேவன் இப்படி ஒரு சுத்திகரிப்பை நம்முடைய தேசத்திலே செய்ய வேண்டும். அங்கே மொர்தெகாய் போன்ற உண்மையுள்ள தேவ பக்தியுள்ள பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிற, ஜெபித்து ஜெயமெடுக்கிற நல்ல மனிதர்கள் எழும்பி வர வேண்டும். அல்லேலூயா. அவளுடைய கையிலே ராஜாவுடைய முத்திரை மோதிரம் வர வேண்டும். அதிகாரம் அவளுடைய கையில வரணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமானின் அரமனைக்கு அவன் அதிகாரியாக்கப்பட்டான். அது மட்டுமல்ல, அவன் தேசத்திற்கே பிரதான மந்திரியாய் ஆமானுடைய ஸ்தானத்திலே மாற்றப்பட்டான். 15 வசனம். அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. அல்லேலூயா. என்ன ஆச்சரியம்! கர்த்தர் இவ்விதமான கிரியைகளை இன்றைக்கும் செய்ய வல்லவர். யோசேப்பின் காலத்தில் நடந்தது போல, தாவீதின் காலத்தில் நடந்தது போல, இந்த மொர்தெகாய் காலத்தில் நடந்தது போல, ஒரு நபரை கூட சுட்டிக்காட்டாமல் இருந்தால் இந்த வார்த்தை முழுமை பெறாது. தானியேல் 2:48 வசனம். 2:48. பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜா, மகாராஜா, அவர் இந்த தானியேல் என்கிற தேவ மனிதனை, ஜெபிக்கிறவனை, தேவ பக்தி உள்ளவனை, அவனை பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளுக்கும் பிரதான அதிகாரியாய் நியமித்தான். பாபிலோன் மாகாணம் முழுவதற்கும் அதிபதியாக நியமித்தான். இப்படி நேபுகாத்நேச்சாருடைய காலத்திலே தானியேல் என்கிற தேவ மனிதன் அங்கே ஆட்சியிலே உயர்த்தப்பட்டான் என்று பார்க்கிறோம். அந்த நேபுகாத்நேச்சாருடைய மகனான பெல்ஷாத்சாருடைய ஆளுகை காலத்திலே தானியேல் 5:29. தானியேல் 5:29. அப்பொழுது பெல்ஷாத்சார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற் சரப்பணியையும் தரிப்பிக்கவும் ராஜ்யத்திலே அவன் 3 அதிகாரியாய் இருப்பவன் என்று அவனை குறித்து பறைமுறையிடவும் கட்டளையிட்டான். பெல்ஷாத்சார் தானியேலை ராஜ்யத்திலே 3 அதிகாரியாக ஏற்படுத்தினான். பாபிலோன் மாகாணத்து அதிபதி, ஒரு மாகாணத்து கவர்னராக நேபுகாத்நேச்சார் வச்சார். இப்போ பெல்ஷாத்சார் வந்து அந்த முழு தேசங்களுக்கும் உள்ள ஆளுகையிலே 3 அதிகாரியாக தானியேலை உயர்த்தி வைத்தார். அடுத்தது அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம் விழுந்தது. மேதியர்கள் வந்தார்கள், அடுத்து பெர்சியர்கள் வந்தார்கள். இந்த மேதிய ஆட்சியிலே தரியு என்கிற ராஜா காலத்திலே தானியேல் 6:3. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். Praise the Lord. பாருங்க எப்படி அவருடைய ஏற்றம். பாபிலோன் மாகாணத்துக்கு அதிகாரி, அடுத்தது முழு சாம்ராஜ்யத்தில் 3 அதிகாரி, அடுத்தது தரியு என்ன செய்யறாரு, அவன் ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக. ராஜ்யம் முழுமைக்கும், ராஜாவுக்கு அடுத்தபடி
ராஜ்யம் முழுசுக்கும் இவனை அதிகாரியாக்க நினைத்தான். அதனாலதான் பொறாமை கொண்டு கடைசியில சிங்கக்கபிக்கு அவன் போனான். ஆனால் சிங்கக்கபியிலிருந்தும் கர்த்தர் அவனை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. சோ இப்படி தானியேல் பாருங்கள், ஒரு மனிதன் ஒரு நாட்டுக்கல்ல, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு பெரிய அதிகாரியாக அவன், ஒரு ராஜாவினால் அல்ல, நேபுகாத்நேச்சார், பெல்சாத்சார், தரியு போன்ற அநேக ராஜாக்களுடைய காலத்திலே அவன் பெரிய அதிகாரியாக இருந்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அதிகாரிகள் எழும்பணும். பாருங்கள், இந்தியாவிலும் கூட ஆட்சிகள் மாறும், ஆனால் அதிகாரிகள் மாற மாட்டார். ஆட்சியாளர்கள் மாறுவார்கள், எலெக்ஷன்ல தோற்றால் மாறி விடுவார்கள். ஆனால் அவர்களுக்கு அடுத்தபடி இருக்கிற அதிகாரிகள், அவங்க ஐஏஎஸ் படித்தவங்க, ஐபிஎஸ் படித்தவங்க, அவங்க வந்து எலெக்ஷனில் வர்றவங்க கிடையாது. அவங்க அப்பாயிண்டட் அத்தாரிட்டிஸ், அவங்க வந்து நியமிக்கப்பட்ட அதிகாரிகள். அவங்க என்றைக்கு வேலை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. அவர்களுக்கு வேணால் இந்த பொறுப்பு மாற்றங்கள் கொடுப்பார்கள், ஆனால் அவர்கள் இருப்பார்கள் அதிகாரிகள். அது மாதிரி தானியேல் பார்த்தீங்களா, ரெண்டு மூன்று ராஜாக்கள் மாறி வந்த பொழுதும், சாம்ராஜ்யமே விழுந்து அடுத்த சாம்ராஜ்யம் வந்த பொழுதும் இவன் காரியம் ஜெயமாக இருந்தது. அல்லேலூயா. இவன் வந்து ஒரு அதிகாரியாகவே தொடர்ந்து இருந்தான். சில அதிகாரிகள் அடுத்த ஆட்சியாளர் வந்தோன்னா தூக்கி எங்கேயாவது அடிச்சிருவாங்க. இவர் அந்த ஆட்சிக்கு அனுகூலமாக இருந்தார், அதனால இவரை கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் இல்லாத பொறுப்பில் தள்ளி போடுவோம்னு சொல்லி. தானியேல் அப்படி இல்லை, வர்ற வர என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான், உயர்ந்து கொண்டே வந்தான். அல்லேலூயா. ஸோ இந்த தேசத்திலே தேவனுடைய பிள்ளைகள் அல்லது உத்தமர்கள், நீதிமான்கள், உண்மை உள்ளவர்கள், அவர்கள் அதிகாரத்தில் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், எழும்பி வந்து கொண்டிருக்கணும். பொல்லாதவர்கள், துன்மார்க்கர்கள், கொலைவாதகர்கள், லஞ்சம் ஊழல் செய்கிறவர்கள், போதைக்கடிமையானவர்கள், சுயநலம் பிடித்து மற்றவர்களை அவள் தீமை செய்கிறவர்கள், மதவெறி, ஜாதிவெறி, இனவெறி, மொழிவெறி கொண்டவர்கள், இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் விலகணும். அல்லேலூயா. அப்போ அந்த தேசம் வாழும், இந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இன்றைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்தா எங்கு போய் நிற்குமோ, இனி இது திருந்துமா என்று சொல்லக்கூடிய நினைவுகள் தான் மக்களுக்குள் இருக்கிறது. ஆனால் நமக்குள்ளும் அப்படி இருந்ததுன்னா ஒரு மாற்றத்தை காணவே முடியாது. அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஓர் இமைப்பொழுதில் மாற்றங்களை கொண்டு வர வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த இதை நம்ம புரிந்து கொள்ளணும். பார்வனுடைய ராஜ்யத்தில் கொண்டு ஒரு யோசேப்ப டக்குன்னு ஒரே நாளில் அதிகாரியா நிறுத்த இந்த தேவனால் முடிந்தது. அல்லேலூயா. நேற்றைக்கு வரைக்கும் யோசேப்பு அட்ரஸ் இல்லாதவன், அவனுக்கு என்ன அட்ரஸ் உண்டு, ஒரு அதிகாரி ஆக்கணும்னா அந்த தேசத்தில் ஒரு ஆதார் கார்டு வேண்டாமா ஐயா, அவன் ஒரு குடிமகனா இருக்காண்டாமா அந்த தேசத்துக்கு, இவன் குடிமகனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அந்நியன், அந்நியன், இந்த தேசத்தில் அடிமையாய் வந்தவன், அந்நியனாய் வந்தவன், கைதியாக, அதுவும் மோசமான குற்றத்துக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். குற்றம் செய்யலை, வீண் பழி, ஆனால் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். இப்படிப்பட்டவனை ஒரே நாளில், ஒரே சந்திப்பில் பெரிய அதிகாரி ஆக்கின தேவன் இன்றைக்கு இந்த தேசத்தில் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய அவரால் முடியுமா முடியாதா? அந்த விசுவாசத்தோட தான் நம்ம ஜெபம் பண்ணணும். இனி என்ன பண்றது, இனி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இனி என்ன பண்றதுன்னு சும்மா கையை விரிச்சிடக்கூடாது. இனிதான் நல்லா என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டவருக்கு ஒரு நாள் போதும், ஒரு இமைப்பொழுது போதும், கிரியை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். தாவீதை எப்படி கொண்டு வந்தார் பாருங்க, அந்த யுத்த களத்துக்கு அவன் வர வேண்டிய அவசியம் உண்டா? கோலியாத்தை எதிர்க்கிறதுக்கு அவனுக்கு ஏதாவது திராணி உண்டா? எனக்கு ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், சில விடை கிடைக்காத கேள்விகள் பைபிளில் உண்டு. அதில் ஒன்று, சவுல் என்ன எதை நம்பி இந்த பையனை சும்மா கவனையும் சுற்றிக்கிட்டு அவன்கிட்ட போகிறதுக்கு விட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருந்தான். பையன் தோத்தான்னா முதல்ல கைதி ஆகிறது யார் தான், சவுல் தான். என்ன நம்பிக்கையில் இவனை விட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தான்னு சொல்லி எனக்கு இன்னும் புரியவே இல்லை. அது கர்த்தரதை செய்ய வைப்பார். அல்லேலூயா. ஒரு தாவீதை கர்த்தர் தூக்கி நிறுத்தணும்னு நினைச்சிட்டாருன்னா அதுக்கு என்ன வழி உண்டோ அதை தேவன் அழகாக செய்வார். இந்த தேசத்தில் அதை செய்வார். ஆமென். அந்த விசுவாசத்தோடு தான் ஜோமனனும், சும்மா ஜோமனக்கூடாது. நம்ம ஏதோ அந்த மாயையை விசுவாசிக்க நான் சொல்லலை, அதுதான் பைபிள் சரித்திரத்தை எடுத்து படித்து காட்டினேன். நடந்தது வேத வசனம், வேத வசனம் ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிறது.
அந்த வசனத்தில்தான் நமக்கு விசுவாசம். அந்த விசுவாசத்தோட ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. எப்படி ஒரு முர்தேகாய் வந்தார், வாசல்ல இருக்கக்கூடியவர், அவர் எப்படி சிங்காசனத்துக்கு வந்தார்? இந்த ஆமான் எவ்வளவு பயங்கரமான ஒரு உறுதியாக அவன் நிக்கிறான். அவன் சொன்னார், ராஜா அப்படியே கேட்பார், யோசிக்க மாட்டார், கையெழுத்து வைனா வச்சிருவார், எவன் செத்தாலும் அதை பத்தி யோசிக்க மாட்டார், ஆமானத்தான் நம்புவார் அவர். அப்படி இருந்த இடத்துல என்ன, ஃப்ரெண்டு குடி ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல குடி ஃப்ரெண்ட் இல்ல, எப்படி விடுவார் அவனை? ஆனா பாருங்க, ஒரு நிமிஷத்திலே அந்த ஆமானுடைய முகத்தை மூடி போட்டார்கள். அந்த அளவுக்கு வந்துச்சு. ஒரு செகண்ட்ல நடக்கும். பெரிய விருந்து கொண்டாட்டத்தில் ஆமானுடைய முகம் என்ன செய்யப்பட்டது? மூடப்பட்டது, மொத்தமா மூடப்பட்டது. அல்லேலூயா. தேவன் இதை செய்ய வல்லவர். அல்லேலூயா. அதனால நம்ம தொடர்ந்து ஊக்கமா ஜெபிக்கும் போது திடீரென்று அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. தானியேலை பாருங்க, எப்படிப்பட்ட உயர்வு, எவ்வளவு காலம் நிலையான உயர்வு. ராஜாக்கள் மாறுகிறார்கள், ராஜ்யங்கள் மாறுகிறது. கர்த்தர் நியமித்த தானியேல் என்கிற அதிகாரி அங்கே நின்று செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் இப்படி செய்ய முடியுமே, நம்முடைய நாட்டில் செய்ய முடியும். அதனால இப்பொழுது அந்த நல்ல விசுவாசத்தோடு எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுவோம். அல்லேலூயா. கொஞ்சம் போராட்டி ஜோம் பண்ணணும், உள்ள மனசுக்குள்ளந்து ஜோம் பண்ணணும். சும்மா உதட்ட அளவில் மேலோட்டமான ஜபம் அல்ல பிரியமானவர்களே. இன்றைக்கு நாம் நெருக்கத்துக்குள் இருக்கிறோம், கண்ணீருக்குள் இருக்கிறோம். நாம் கதறி கூப்பிடும் பொழுதுதான் கர்த்தர் எழுதப்பட்ட இந்த அற்புதங்களை இன்றைக்கு நமக்கு செய்ய முடியும். அல்லேலூயா. இந்தியாவுக்காக மட்டுமல்ல, உலக நாடுகள், ஒவ்வொரு நாடுகளில் பாருங்க, இன்னைக்கு நல்ல அதிகாரியை வைக்க மாட்டேங்கிறான். நல்ல நல்ல அதிகாரிகளை துன்பம் கொடுத்து நெருக்கி வெளியே தள்ள பார்க்கிறான். பொல்லாதவருடைய கை ஓங்கி கொண்டே இருக்கிறது, கெட்ட கெட்ட பாவம் செய்கிறவருடைய கை பெருகி கொண்டே இருக்கிறது, பலத்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு தேவ மக்களே, நீங்களும் நானும் கூப்பிடுகிற அந்த கூக்குரல் சத்தம் பரலோகத்தின் தேவ சமூகத்தில் இன்றைக்கு எட்டும் என்றால் ஆண்டவர் திடீரென்று ஒரு கிரியை செய்வார். எல்லாரும் கூப்பிடுவோம் ஆண்டவரே. இது ஒரு கூக்குரலின் ஜெபமாக எழும்பட்டும். அல்லேலூயா. மனசு திறந்து கூப்பிடுங்க, மனசு திறந்து கூப்பிடுங்க. என் தேவனே, எங்கள் தேசம் இப்படியே ஆகணும், நாங்க நினைச்சிடாத அளவு மோசமா போயிட்டு இருக்கப்பா, எங்களால் தாங்க முடியவில்லையேன்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் இந்த இடத்துல ஜபத்துக்கு வந்திருக்கிறவங்க, இந்த ஆன்லைன்ல இந்த ஜபத்துல பங்கு பெற்று கொண்டிருக்கிறவங்க, ஒருத்தர் கூட சும்மா இருக்க கூடாது. நாம் சேர்ந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமாக. இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு கிரியை உண்டாகணும். யோசேப்பின் காலத்தை போல, தாவீதின் காலத்தை போல, மொர்தேகாய் காலத்தை போல, தானியேலின் காலத்தை போல, என் தகப்பனே, இன்றைக்கு ஒரு கிரியை உண்டாகணும், இன்றைக்கு ஒரு கிரியை உண்டாகணும். ஆமென். எல்லாரும் அப்படியே கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. தேவன் நிச்சயம் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தகப்பனே, அன்பு தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். சபையாக கூடி வந்து எங்கள் பரலோக பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறோம். நாங்கள் வாழும் இந்த தேசத்திலே யோசேப்புகளை எழுப்பும் ஐயா, யோசேப்புகளை எழுப்பும் ஐயா. பொருளாதாரம் சீரழிந்து போகிறது, பொது சொத்துக்கள் எல்லாம் தனியார் வசமாய் மாறுகிறது. ஆண்டவரே, பரிதாபமான சூழ்நிலைக்கு எங்களுடைய நாடு போய்கொண்டிருக்கிறது அப்பா. யோசேப்புகளை கொண்டு வாரும் ஐயா, யோசேப்புகளை எழுப்பி கொண்டு வாரும் ஐயா. ஒரு நாளிலே கிரியை செய்ய வல்லவர் அல்லோ தேவனே, தேவனே, தேவனே. யோசேப்புகளை எழுப்போம், யோசேப்புகளை எழுப்போம், யோசேப்புகளை எழுப்போம், யோசேப்புகளை எழுப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் தகப்பனே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும் ஐயா, எங்கள் கூக்குரலை கண்ணோக்கி பாரும் ஐயா. உடைய செவிகளில் எங்கள் கூக்குரல் வந்து எட்டட்டும் ஐயா. ஓ
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ தாவீதின் காலத்திலே ஆலயத்தை கட்ட எவ்வளவு துடியாய் துடித்தானப்பா. இன்றைக்கு எந்த ஆலயத்தை தடுத்து போடலாம் என்று ஒவ்வொரு அதிகாரிகள் துடிக்கிறார்கள் அப்பா. என் தேவனே உடன்படிக்கை பட்டியை தேடாத சவுலை போல இன்றைக்கு பல அதிகாரிகள் இருந்து கொண்டு அதை தேடுகிறவர்களை தடை பண்ணுகிறவர்களா இருக்கிறார்கள். தாவீதுகளை எழுப்புவீராக, ஆலயம் கட்டுங்கள் என்று கட்டளை கொடுக்கிற கோரேஸ் ராஜாக்களை எழுப்புவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை கட்டாயம் நடப்பிக்க வேண்டும். இந்த தேசம் முழுவதும் அப்படிப்பட்ட கிரியைகள் வருவதாக அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஆலயங்களை கட்ட எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை தடைகள், அதிகாரிகள் எங்களிடத்தில் எத்தனை கேள்விகள் கேட்கிறார்கள், எத்தனை அலைச்சல்கள், எத்தனை ஆண்டவரை அலைக்கழிப்புகள் அப்பா. என் தகப்பனு, கண்ணோக்கி பார்க்க மாட்டீரோ? இரக்கம் செய்ய மாட்டீரோ? அடைக்கப்பட்டு கிடக்கிற சபைகளை கர்த்தர் பார்ப்பீராக. பாதியிலே நிற்கிற சபை கட்டட பணிகளை பார்ப்பீராக அப்பா. சபை கட்டும்படியாக வாங்கின பொருட்கள் அழிகிறது இயேசுவே, இதையெல்லாம் பார்ப்பீராக. கம்பி துருபிடித்து போகிறது, சிமெண்ட் கெட்டு போகிறது. எத்தனை எத்தனை இடங்களில் இந்த பரிதாபங்கள், காணிக்கை பணங்கள் எல்லாம் வீணாகி போகிற பரிதாபங்கள். என் தகப்பனு கண்ணோக்கி பாரோ. தாவீதுகளை எழுப்போ. என் தகப்பனு தாவீதுகளை எழுப்பணுமே. ஜனங்கள் ஆண்டவரை நெருக்கப்படுகிறார்கள். எல்லா தரப்பு ஜனங்களும் நெருக்கத்துக்குள்ள இருக்கிறோம் அப்பா. கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகள் மாத்திரமல்ல, சகல ஜனங்களும் மிகவும் துன்பப்படுகிறோம், மிகவும் நெருக்கப்படுகிறோம். இந்நாட்களில் கர்த்தர் எங்களை கண்ணோக்கி பார்க்கணும். சவுலை போன்ற சுயநலவாதிகளை மாற்றணும். தேவனை தேட மனதில்லாதவர்களை மாற்றணும். தேவனை மதிக்காதவர்களை மாற்றணும். தாவீதை போன்ற தேவ பயம் உள்ளவர்கள், தேவ பக்தி உள்ளவர்கள், ஜெபிக்கிறவர்கள், ஆமென், மக்களுக்கு நன்மை செய்கிறவர்கள் அப்பா. தன்னலம் பாராதவர்களை எழுப்பும் ஐயா. தாவீதுகளை ஆட்சிகளிலே எழுப்புவீராக, தாவீதுகளை அதிகாரங்களிலே எழுப்புவீராக. ஓ க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மொர்தெகாய்களை எழுப்பும் ஐயா. ஆமென். ஜெபித்து ஜனத்துக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்கிற மொர்தெகாய்கள் எழும்பட்டும் ஐயா. ஜனத்துக்கு வருகிற தீமை அறிந்தவுடனே வஸ்திரத்தை கிழித்து தெருவழியாய் ஓடி கூக்குரலிட்ட மொர்தெகாய், அப்படிப்பட்ட மனமுள்ள மொர்தெகாய்களை எழுப்பணுபு. ஆமென். எஸ்தருடைய பதவி இரண்டாவது, முதலாவது தேவ ஜனத்தினுடைய நலா என்பதை எஸ்தருக்கு உணர்த்தின அந்த மொர்தெகாய் போன்ற உள்ளம் படைத்த தலைவர்கள், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் இயேசுவின் நாமத்தில் எழும்ப வேண்டும். ஆமான்களுடைய கிரியைகள் அழியணுமே. ஆமான்களுடைய அதிகாரங்கள் பறிக்கப்படணுமே. ஆமான்கள் அகற்றப்படணுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லஞ்சம் வாங்குற, லஞ்சம் கொடுத்து பதவிகளை பெற்றுக் கொள்ளுகிற எல்லா ஆமான்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறணுமே. குடிக்கிற, குடிவரி கொண்ட எல்லா ஆமான்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாற வேண்டுமே. இன வெறி கொண்ட யூத ஜனத்தை அழிக்க வேண்டும் என்ற, ஆமீன், இனப்படுகொலை செய்ய ஆயத்தமான அப்படிப்பட்ட மதம், ஜாதி, இனம், மொழி, இப்படிப்பட்ட வெறிகள் கொண்ட ஆமான்களை மாற்றணுமே. என் தகப்பனு பரலோகத்தின் ராஜாவே, பூமி அனைத்துக்கும் ராஜாவே, பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியானவரு,
சியோனின் ராஜாவு, என்னுடைய ராஜாவு, இயேசுவே நீர் எழுந்தருளும், இயேசுவே நீர் எழுந்தருளும், இயேசுவே நீர் ஒரு கிரியை நடப்பித்து விடும், ஒரு கிரியை நடப்பித்து விடும், ஒரு கிரியை நடப்பித்து விடும், ஒரு கிரியை நடப்பித்து விடும். ஆமானிய சக்திகளை அகற்றி விடும், அகற்றி விடும், அகற்றி விடும். ஆமானுடைய உள்ளம் கொண்ட அதிகாரிகள் திருந்துவார்களாக, அல்லது பதவிகளை விட்டு மாற்றுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, தானியேலை போல சிங்க கவிக்கும் பயப்படாமல் உத்தமனாய் நிற்கக்கூடிய நல்ல நல்ல அதிகாரிகளை எழுப்பமையா, 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 எழுப்பமையா. தனியாய் தேவனை நோக்கி பார்க்கிற அந்த அதிகாரிகளை எழுப்பும், அதிகாரிகளை எழுப்பும், அதிகாரிகளை எழுப்பும். லிக்காரபோ சந்தரா தீரஹாலபா கபாரபா ஷலபோதரா உரபாலபோ கபாரா தூரஹாலபா சந்தரா தூரா ஷலபா கபார் யாலபா ஷலா. தானியேல்கள் எழும்பட்டோ, நீண்ட காலம் நல்லாட்சி வழங்குகிற தானியேல்கள் எழும்பட்டோ, நீண்ட காலம் நல்ல நல்ல பொறுப்புகள்ல இருக்கக்கூடிய நல்ல நல்ல அதிகாரிகள் எழும்பட்டும். இயேசுவேங்கள் தேசத்திலே மேலிடம் முதல் கீழ்மட்டம் வரைக்கும் தானியேலை போன்ற நல்ல நல்ல அதிகாரிகளை எழுப்போம். நல்ல அதிகாரிகள் தொடர்ந்து ஆட்சிகளில் இருக்கணும், தொடர்ந்து அதிகாரங்களில் நிலைத்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர்களுக்கு எதிரான கிரியைகள் அழியட்டும், அவர்களுக்கு எதிரான சிங்ககவியின் போராட்டங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகட்டும், ஒன்றுமில்லாமல் போகட்டும், ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஓ சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி அந்த அதிகாரிகளை மேன்மைப்படுத்தணுமே, மேன்மைப்படுத்தணுமே, மேன்மைப்படுத்தணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனே இறங்கும், என் தேவனே கிரியை செய்யும், என் தேவனே கிரியை செய்யும், என் தேவன் கிரியை செய்யும், என் தேவன் கிரியை செய்யும், என் தேவன் கிரியை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய், 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 மகிமையாய் கிரியை செய்யும். ரிகாலா சந்தாரா ரிபாலா பௌகமாரா ஷல பௌதரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். ஆமென். நாம் ஜெபித்த ஜெபத்தை, நம்முடைய உள்ளத்தின் ஏக்கத்தை, வேதனையை, பெருமூச்சை கர்த்தர் கேட்டார், கர்த்தர் கண்டார். இந்த தேவன் வல்லமையான கிரியை செய்வார். அந்த விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு சோதரம் செலுத்துவோம். சோதரம், 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 சோதரம். ஜெபத்தை கேட்டவரே சோதரம், ஜெபத்தை கேட்டவரே சோதரம். ஜெயத்தை தருபவரே சோதரா, ஜெபத்தை கேட்டவரே ஜெயத்தை தருபவரே சோதரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட. ஸ்தோத்திரம். அப்படியே தேசத்தின் ஆளுகைகள் மட்டுமல்ல, சபையின் ஆளுகைகளுக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்கணும். 1 கொரிந்தியர் 12:28, தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. ஊழியத்தில் அதிகாரங்கள் இருக்கிறது, ஆளுகைகள் இருக்கிறது. இவைகள் நேர்த்தியாக நடந்தால் சபைகள் வல்லமையாக எழும்பும். அல்லேலூயா. இதில் இருக்கிற குறைபாடுகள் நீங்கி அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், ஒவ்வொரு பொறுப்புகள் வகிக்கிறவர்கள் எல்லாருக்காக ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம்ப்பா. கர்த்தருடைய சபையை ஆமை நடத்தும்படியாய் தேவனால் நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலர்களுக்காக சோதரம், தீர்க்கதரிசிகளுக்காக சோதரம், போதகர்களுக்காக சோதரம். அற்புதம் அடையாளங்கள் நடப்பிக்கிற, குணமாக்கும் வரங்களை நடப்பிக்கிற தேவ ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரா. பலவித ஊழியங்கள், சேவைகள் எல்லாம் செய்கிற, பணிவிடைகள் எல்லாம் செய்கிற ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரா. ஆளுகைகளை செய்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரா. ஆமீன். பல்வேறு காரியங்களை நின்று நடத்துகிற ஆளுகை செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரா. பலவித பாஷைகளை பேசுகிறவர்களுக்காய் ஸ்தோத்திரா. எல்லாருக்கும், எல்லாருக்கும் அந்தந்த அபிஷேகத்துக்குள்ள கிருபைகளும் வரங்களும் இன்னும் அதிகமாய் பெருகட்டும் ராஜா. ஆமீன். அதற்குரிய சுபாவ பக்குவங்கள் உண்டாகட்டும் அப்பா. கிருபைகள் வரங்களை நஷ்டப்படுத்தி போடாதபடி, துஷ்பிரயோகம் செய்து விடாதபடி, கிருபைகள் வரங்கள் எல்லாவற்றையும் சரியாய் பயன்படுத்துவதற்கு, நீண்ட காலம் சாட்சிகளாய் நின்று நிலைப்பதற்கு நல்ல சுபாவங்களை தாரோ, நல்ல மனத்தாழ்மையை தாரோ அப்பா. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய, ஆண்டவரே வசனத்துக்கு கீழ்ப்படுகிற கிருபைகளை தாரோ அப்பா. ஜெய ஜீவியத்தை
சத்தியத்தை தாரோ, கட்டுகளை உடைத்து எறியோ. ஆமென். சபையின் ஆளுகைகள், சபையின் அதிகாரங்கள் வல்லமையும் பிரயோஜனமாய், தேவனுக்கு பிரியமாய், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும் ஐயா. இதில் எங்கெங்கே குறைபாடுகள் இருக்கிறதோ அன்பின் ஆண்டவர் சரிபடுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் தெரிந்து கொண்டவர்கள், நீர் அழைத்தவர்கள், நீர் அபிஷேகித்தவர்கள், நீர் அதிகாரப்படுத்தினவர்கள். இவருடைய குறைகளை நீர் மாற்றும் ஆண்டவரே, கட்டுகளை உடையும் ஆண்டவரே, தவறுகளை உணர்த்தி திருத்தும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தருளோ, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தருளோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. குடும்பத்தின் அதிகாரங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். 1 கொரிந்தியர் 7:4, மனைவியானவள் புருஷனுடைய சரீரத்துக்கு அதிகாரி, மனைவியானவள் புருஷனானவன் மனைவியுடைய சரீரத்துக்கு அதிகாரி. குடும்பத்திற்கு மனைவிக்கு தலை, கணவன். எவ்வளவு அழகான அந்த அதிகாரங்கள், ஒழுங்குகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளை நடத்துகிற அதிகாரத்தில் இருக்கிறார்கள். இந்த அதிகாரங்கள் நன்றாய் செயல்படுவதற்கு எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். தேவனே, எங்கள் குடும்பங்களையும் அது கரத்திலே ஒப்பு கொடுத்து இப்பொழுது ஜெபிக்கிறோம். எல்லா கர்த்தருடைய கர்த்தரை பின்பற்றக்கூடிய அத்தனை குடும்பங்களுக்காக அப்பா இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பத்திலும் ஆண்டவரே, அந்த மனைவிக்கு தலை புருஷன் என்கிற நிலை நேர்த்தியா இருக்கணுமே, நேர்த்தியா இருக்கணுமே. எந்த குடும்பத்துக்கும் புருஷனே அதிகாரியா இருக்க கடவன் என்று அன்றைக்கு அகாஸ்வேறு வேற சொன்னாரே ஆண்டவரே. கர்த்தாவு ஆமேன். அந்த புருஷனுடைய தலைமைத்துவத்தை ஆசீர்வதியும், தலைமைத்துவ பண்புகளை தாரும், தலைமைத்துவத்துக்கான பொறுப்புகளை தாரும், தலைமைத்துவத்துக்கான முன்மாதிரியை தாரும், தலைமைத்துவத்துக்கான சரியான செயல்பாடுகளை எல்லா ரட்சிக்கப்பட்ட தேவ மனிதர்களுக்கும் ஆமேன் கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். புருஷர்கள் குடும்பத்தின் ஆசாரியனாக நின்று ஜெபங்களை நடத்துகிறவர்களாய், குடும்ப ஜெபத்தை நடத்துகிறவர்களாய், குடும்பத்தை சத்தியத்தில் நடத்துகிறவர்களாய், ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கும் பின் சந்ததிகளுக்கும் கர்த்தருடைய வழியை கை கொண்டு நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். நீங்க சொன்னது போல அப்பா அந்த குடும்பத்தின் தலைமைத்துவங்களை ஆசீர்வதியோ. ஆமேன். கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள ஆமேன், ஒருவர் சரீரத்துக்கு மற்றொருவர் அதிகாரி என்கிற அந்த பொறுப்புணர்ச்சிகள் வரட்டும் ஐயா. புருஷனுடைய சரீரத்தை மனைவி கரிசனையோடு கவனிக்க, மனைவியுடைய சரீரத்தை புருஷன் கரிசனையோடு கவனிக்கக்கூடிய அந்த பொறுப்புணர்ச்சிகள் வரட்டும் ஆண்டவரே, அந்த ஜபங்கள் வரட்டும் ஆண்டவரே, அந்த சரியான நடைமுறைகள் வரட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. பிள்ளைகளை நடத்துகிற பெற்றோராக, பிள்ளைகளை நல்வழிப்படுத்துகிற பெற்றோராக, இயேசுவே பிள்ளைகளை கீழ்ப்படிய பண்ணுகிற பெற்றோராக, அந்த அதிகாரத்தை பெற்றோராகி எங்கள் மேல் விசேஷமாய் தருவீராக, அதை சரியாய் செயல்படுத்த உதவி செய்வீராக. கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டார். மறுபடியும் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி சோதரம் பண்ணுவோம். சோதரம், 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 சோதரம். தேசத்தின், உலகத்தின் அதிகாரங்களுக்காக சோதரம், சபைகளின் அதிகாரங்களுக்காக சோதரம், குடும்பங்களின் அதிகாரங்களுக்காக சோதரம். பரிசுத்த வேத சத்தியத்தின்படி ஆண்டவர் எல்லாம் நேர்த்தியாக இருக்கும்படி ஒரு வல்லமையான கிரியை செய்யும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இன்றைக்கு ஜெபத்திலே வந்த தேவப்பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஆன்லைனிலே பங்கு பெற்ற தேவப்பிள்ளைகளை ஆசீர்வதியும். நாங்கள் வைத்த ஜெப குறிப்புகள் ஒவ்வொன்றையும் கிருபையாய் அங்கீகரித்து தேசத்துக்காக, பொதுவாக ஸ்தாபனத்துக்காக, சபைக்காக, சில வியாதியஸ்தர்களுக்கு சுகம் வேண்டும் என்று வைத்த எல்லா விண்ணப்பங்களை கிருபையாய் அங்கீகரித்து, அற்புதங்களை, அடையாளங்களை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை எங்களுக்கு, நாங்கள் ஜெபித்தவர்களுக்கு செய்தருளும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். அதோடு கூட அன்பு தகப்பனே, இப்பொழுது அதிகாரங்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம், அதிகாரிகளுக்காக, ஆளுகையில் இருப்பவர்களுக்காக. இந்த ஜெபத்தை வெறும் விண்ணப்பமாய் அல்ல தகப்பனே, எங்கள் கூக்குரலாக, எங்கள் இதயத்தின் வேதனையை உம்முடைய பாதத்தில் கொட்டுகிறவர்களாக ஜெபித்தோம்.
கிருபையாய் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து தேசங்களில், எங்கள் தேசத்தில், மாநிலங்களில், மாவட்ட நிர்வாகங்களில், ஊராட்சி அமைப்புகளில், ஆண்டவரே பட்டணங்கள், கிராமங்கள் எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தருடைய ஆளுகை கிரியை பலமாக உண்டாக வேண்டும். எங்களுக்கு யோசேப்புகள் வேண்டும், தாவீதுகள் வேண்டும், மொர்தெகாய்கள் வேண்டும், தானியேல்கள் வேண்டும். தகப்பனே அதுக்காக கேட்கிறோம். எஸ்தர்கள் வேண்டும். ஆண்டவர் அப்படியே கிரியை செய்யுங்கப்பா, அப்படியே கிரியை செய்யுங்கப்பா, அப்படியே கிரியை செய்யுங்க. நாங்கள் ஆச்சரியப்பட்டு பூரித்து போகத்தக்கதாய் கிரியைகளை காண வழி நடத்தும் ஐயா. எங்கள் சபைகளுக்காக அர்ப்பணித்து ஜெபித்தோம். எல்லா சபைகள் தேவன் தொடங்கின நோக்கம் நிறைவேறணும், தேவ சித்தம் நிறைவேறணும், தேவ சத்தம் துணிக்கணும், வேதத்தின் சத்தியம் வெளிப்படணும், பரிசுத்தாவினுடைய அதிகாரம் வல்லமை வெளிப்படணும், மக்கள் எல்லாம் கிறிஸ்துவின் சாயல் தரித்து திவ்ய சுபாவம் பெற்று சாட்சிகளாய் பிரகாசிக்கணும். சபைகள் தேசத்துக்கு நன்மை செய்ய, சபைகள் எல்லாவித மக்களுக்கு நன்மை செய்ய, சபைகள் தன்னில் கூடி வருகிற மக்களை பரலோக தரிசனத்தோடு மேன்மையாய் உயர்த்த என் தகப்பன் வல்லமையாய் இறங்க. எங்கள் குடும்பங்களை அர்ப்பணித்து ஜெபித்தோம். குடும்பங்களில் கணவன், மனைவி, பெற்றோர் என்கிற ஸ்தானங்கள் நேர்த்தியாய் செயல்படுத்த எங்களுக்கு கிருபைதான். எங்கள் குறைகளை மன்னித்தருளும், ஆண்டவர் எழுந்தருளும். எல்லா குடும்பங்களும் வெற்றி பெறத்தக்கதாய் கர்த்தர் வழிநடத்த ஜெபிக்கிறோம். அப்படியே வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நினைத்து பரிபூர்ண சுகம் தார். ஆண்டவரே எந்த பிரச்சனையோடு பாரத்தோடு வந்து அப்பா எனக்கு இறங்கும் என்று ஜெபம் பண்ணினார்களோ, இன்றைக்கு அவர்கள் உங்களிடத்தில் வைத்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் அவர்களுக்கு நன்மையாக முடியப்பண்ணும். தேவ சித்தம் நிறைவேறட்டும். அல்லது உமக்கு சித்தம் இல்லையா, உமது வழியை எங்களுக்கு காண்பியும். ஆமு, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும், பெரிய காரியங்கள் செய்யும். நாளை ஆராதனை, நாளை ஊழிய நிகழ்வுகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். இன்றைய ஜபங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதியும். பா, பெரிய காரியங்கள் செய்யும். சகல துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.